ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிருஷ்ணகிரி பொண்ணு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எப்பவும் போல் நம்மளோட டயட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னடா இப்படி ரோடை காமிச்சிட்டு டயட் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் நினைக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்ம ட்ராவலிங்லேயே இருக்க போகிறோம். பட் ட்ராவலிங்லேயே இருந்தாலும் அங்கே அந்த இடத்துல எப்படியெல்லாம் நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் என்னுடைய லாக்ஸ் எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறதான் ஒரு லாகும் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டிலேருந்து ஒரு வேலையாக கோயம்புத்தூர் வர வரைக்கும் போயிட்டு வர வேண்டிய வேலை இருந்தது. நான், அம்மா, அண்ணா, அப்புறம் என்னோடய தம்பி, தம்பியோட ஒய்ஃப் எல்லாருமே போனோம். போகிற வழியில் தம்பி அவங்க ஒய்ஃப் அவங்க வீடு இருந்து, ஸோ அவங்கள அங்கே விட்டுட்டு நாங்கள் கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். இந்த லாக்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ண ரொம்பவுமே மோட்டிவேட்டடாக இருக்குது. லாஸ்ட் டைம் நான் வந்து என்னோடய ஹேர் டொனேட் பண்ண வீடியோ வந்து ஷேர் பண்ணதுக்கு எல்லாமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தி மேலே ஆல் அப்படிங்கிற பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். என்னோட தம்பி ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டோம். அப்போ தான் வந்தோம். வந்து முடித்தோன்னு நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். ஸோ எல்லார் ஃபேஸுமே வந்து பயங்கர டல்லாக தான் இருந்தது. ஏன்னா வந்து ஃபுல் டே ரொம்ப ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் காலையிலே கிளம்புனா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்லியாகவே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும்போது இருட்டாக இருந்தது. ஸோ அதனால் தான் நான் கிளம்பும்போது எந்த ஃபோட்டோஸும் எடுக்கலை. அவங்க வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ மயில் இருந்தது, நிறைய மயில். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே சும்மா வீடு ஒட்டி இருக்கிற இடத்துலையே அவ்வளோ மயில் இருந்தது. நான் கேட்டேன், அவங்க சொன்னாங்க, ஆமாம், இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கும், நிறைய மயில் இருக்கும், இங்கே யாரும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. கூட்டம் கூட்டமாக மயில் இருந்தது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது தோகை விரிச்செல்லாம் ஆடும், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்னோடய தம்பி ஒய்ஃபு. பட்டு எங்களுக்கு டைம் இல்லை, அதனால் நான் வந்து அந்த மயில்களை மட்டும் அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டே இருந்தேன். ஏன்னா ஒரு மயில் நின்றுருந்தாவே நம்ம உயாமல் அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். இங்கே கூட்டமாக மயில் பார்த்தோன்னே நான் பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். பட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கோல்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல பேசி என்னால் வந்து போட முடியல. ஸோ அதனால் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து நான் வாய்ஸ் டப் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே தொண்டை ரொம்ப கட்டி இருந்ததால் என்னோடய தம்பி வைஃப் என்ன பண்ணாங்க, பாலில் வந்துட்டு மிளகு போட்டு எனக்கு கொடுத்தாங்க. நம்ம டயட்டில் வந்து மில்கு கிடையாது. பட்டர் காஃபி இல்லைன்னா வந்து பிளட் ப்ரூஃப் காஃபி இல்லைன்னா வந்து பட்டர் டீ இப்படி தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு எனக்கு கோல்டு ரொம்ப அதிகமாக இருக்கனால தொண்டை கட்டி இருக்கிறது அப்படிங்கிறதால வந்து நானே வந்து மிளகு போட்டு பால் குடித்தேன். நான் மிளகும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடியும் சேர்த்து தான் நான் பால் குடித்தேன். அதுவும் நிறைய கொடுத்துட்டாங்க என்னோடய தம்பி ஒய்ஃப், குடிங்க குடிங்க, நீங்கள் வந்து சரியாகவே வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை, ஸோ குடிங்க குடிங்க. ஏன்னா வழியில் அவங்க நிறுத்தி காஃபி டீ குடித்தாங்க. பட் நான் வந்து எதுவுமே எடுத்துக்கல. ஸோ அங்கே வந்து சுகர் போட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நான் எதுவுமே எடுத்துக்கல. நான் இங்கே வந்து தான் எடுத்துக்கிட்டேன். குடிச்சிட்டு அங்கே மறுபடியும் வந்து நாங்கள் அப்படியே அந்த டெரஸ்க்கு போயிருந்தோம். டெரஸில் பார்த்திங்கன்னா அப்படி நல்லா காற்று இருந்தது. சுற்றி அவங்க வீட்டை சுற்றி ஒரே தோட்டமாக தான் இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளே அவ்வளோ மயில் இருந்தது. அந்த மயில் சவுண்டெல்லாம் அப்படியே கேட்டுகிட்டே இருந்தது. ஸோ என் வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால தான் நான் வந்து வாய்ஸ் வந்து சுத்தமாக கட் பண்ணிட்டேன். இப்போவுமே உங்களுக்கு வந்து என்னோடய வாய்ஸில் ரொம்ப வித்தியாசம் தெரியும், ரொம்ப டல்லாக தான் இருக்கும் வாய்ஸை. ஸோ அங்கே பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் ஒரு ஆஃபீஸ் போயிட்டு இருந்தாங்க. நானும் என்னோடய தம்பியும் வந்து இன்னொரு வேலை விஷயமா அந்த பக்கம் போயிட்டு இருந்தோம். அங்கே தான் நான் கிளம்பிட்டுருக்கேன். பட் வந்து காலையில் நாங்கள் எங்கேயுமே எதுவுமே சாப்பிடல, அவ்வளோ பிஸியாக போயிட்டு இருந்தது. சாப்பிட்டுக்கலாம், இங்கே ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம், இங்கே சாப்பிட்டுக்கலாம், அங்கே சாப்பிட்டுக்கலாம்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் எங்கேயுமே எங்களால் சாப்பிட முடியல. ஒரு பயமாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில் வரோம், லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெளியில் வரோம். ஸோ எங்கே சேஃப்டியாக இருக்கும், எங்கே இருக்காது அப்படின்னு ஒரு தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருந்ததால் வந்து நாங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்கான ஹோட்டல் தேடிட்டே இருந்தோம். ஸோ வந்து எங்களுக்கு அது ஒன்றும் கண்ணுக்கு தென்படவே இல்லை. அதுக்குள்ளே எங்களுக்கு டைமும் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அவங்கவுங்க அவங்க வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். வந்துட்டு ஒரு வழியாக அந்த ஆஃபீஸோட வந்து கேன்டீனில் தான் போய் சாப்பிட்டோம். அங்கே கேன்டீன் பார்த்திங்கன்னா சுத்தமாக வெஜிடேரியன் கேன்டீனு. ஸோ வந்து எனக்கு ஒரு ஆம்லெட் கூட கிடைக்கல. ஆனால் பயங்கர கொலை பசியில் ஆகிடுச்சு எனக்கு. ஏன்னா வந்து காலையிலையும் பார்த்திங்கன்னா வெறும் மில்க்கு மட்டும்தான் நம்ம குடித்தோம். ஸோ வந்து மதியானமும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெஜிடேரியனாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நான்வெஜ் சாப்பிட வேணாம்னு சார், அட்லீஸ்ட் ஒரு ஆம்லெட் கிடைக்குமான்னு பார்த்தா ஆம்லெட்டும் அங்கே கிடைக்கல. ஸோ அதனால் வந்து
என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சமாக மஷ்ரூம் பிரியாணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டயட் வந்து ரொம்ப வந்து ஒரு இதுவாக போயிட்டுருக்கு, அனஹெல்த்தியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து காலையிலையும் வந்து நம்ம வந்து பட்டர் டீ எடுக்கலை, அதுக்கு பதிலாக வந்து நம்ம பெப்பர் மில்க் தான் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு கோல்டுக்காக வேண்டி எடுத்துக்கிட்டோம். அங்கே வேலை இவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து நானும் என்னோடய தம்பியும் வந்து கிளம்பி வந்துட்டுருந்தோம். காரில் கிளம்பி வந்துட்டு போது அவ்வளோ ட்ராஃபிக், அங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் எல்லாம் வெளியில் விட்டுட்டாங்க போல் இருக்குது. வண்டியெல்லாம் ஃப்ரீயாக விட்ட உடனே நிறைய வண்டி நிறைய காருங்க அது இது நிறையா இருந்தது, ரொம்ப கூட்டமாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து நான் மாஸ்க்கை கலட்டவே இல்லை. என் தம்பி கூட கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தான், காருக்குள்ளே உட்காரும்போது கூட மாஸ்க்லேயே தான் இருப்பியா அப்படின்ட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். சரி, அம்மாவும் அண்ணனும் வரதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தது. ஸோ நானும் என்னோடய தம்பியும் வந்து மாலுக்கு போயிருந்தோம், பக்கத்தில் இருந்த ஃபன் மாலுக்கு. மாலுக்கெல்லாம் போய் வருஷங்கள் ஆயிடுச்சு, அவ்வளோ நாட்கள் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாலுக்கு போயிருந்தேன். பட் மாலில் வந்துட்டு ஒன்றும் கூட்டம் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. இன்னும் யாரும் வந்து அந்தளவுக்கு மால்க்கெல்லாம் வர ஆரம்பிக்கலையோ அப்படின்னு தோணுச்சு. நான் நினச்சேன் தீபாவளி டைமு ஸோ ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட்டு அப்படி ஒன்றும் ரஷ் இல்லை, பட் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாமே வந்து உள்ளே போகும் பொழுதும் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, டேக் கொடுத்து அனுப்புகிறாங்க, அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு தான் அனுப்புகிறாங்க. எத்தனை பேர் வரீங்க அந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு தான் உள்ளே அனுப்புகிறாங்க. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையுமே வந்து கொரோனா டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இதாக போயிட்டுருக்கு. சரி, அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே மாலை சுற்றிட்டுருந்தோம். நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்தது, பட் கூட்டம் தான் யாரும் அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கொரோனாவுக்கு பின்னாடி எங்கேயுமே போகவே இல்லை, அதுவும் மால்க்கெல்லாம் போயிட்டு ரொம்ப நாள் ஆகுது. மாலும் ரீசன்ட் டைமில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல், ஏன்னா நானும் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ வந்து அப்படியே வந்தேங்க, சுற்றி முடிச்சுட்டு வந்துட்டு டீ எடுத்துக்கிட்டேன். வித்தவுட் சுகரில் தான் நான் டீ எடுத்துக்கிட்டேன். பட்டர் டீ எனக்கு இங்கே கிடைக்கல, ஏன்னா நாங்கள் இன்னும் வந்து வீட்டுக்கு கிளம்பல. ஸோ வந்து நாங்கள் பட்டர் டீ எடுத்துக்கல, வித்தவுட் சுகரில் தான் நான் வந்து டீ எடுத்துக்கிட்டேன். பார்க்கலாம், இன்றைக்கி வந்து ஒரு அரைக்குறையாக என்னோடய டைட் வந்து போயிருக்கு. வெளியில் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டல் கிடச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு நான்வெஜ் எடுத்திருப்பேன். பட்டு வந்து எங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் நாங்கள் இருந்த இடத்துல எனக்கு அது கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்துட்டு மதியானம் கொஞ்சம் ரைஸ் எடுக்க வேண்டியதாக இருந்தது, நான் எடுத்துட்டேன். பட் இருந்தாலும் நான் வந்து ஸ்வீட்ஸ் எதுவும் எடுத்துக்கல, ஸ்நாக்ஸ் எதுவும் எடுத்துக்கல. வந்து எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது மட்டும் நான் வந்து இந்த மாதிரி வித்தவுட் சுகரில் டீ எடுத்தேன். இப்படி தான் போச்சு. அந்த ஈவினிங் வந்து என்னோடய தம்பி ஒய்ஃப் வீட்டுக்கு வந்துட்டேங்க. என்னோடய நாள் இப்படி தான் போச்சு. வந்து முடிச்சுட்டு நைட்டு நான் எதுவுமே எடுத்துக்கல, ஏன்னா வந்துட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஃபுல் டே நான் சுற்றிட்டு இப்படி இருந்ததெல்லாம் ரொம்ப டயர்டாயிடுச்சு. வந்த உடனே நல்லா நான் படுத்து தூங்கிட்டேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.